ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும், இந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவ பிரசனத்தில், தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் நீங்கள் காத்திருக்க முடியுமோ, தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம், எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:31 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆமென், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓகே. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓகே. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். மிக அழகாக இங்க தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆமென், கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்களாம், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவ பிள்ளையில யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கழுகுகளை போல எழும்புவார்களாம். கழுகு பற்றி நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம், மிக உயரமாய் பறக்கிற ஒரு பறவை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு டுனாமிஸ் பவரை வைத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். இளைஞர் இலைப்படிந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்லாம் இடறி விடுவார்களாம். இளைஞரே சில நேரத்தில் சோர்ந்து போவாங்க, வாலிபரும் திடகாத்திரமாக பலசாலியாக இருக்கிற வாலிபர்களும் இடறி விழுவாங்களாம். ஆனால் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவங்க புது பலன் அடைவார்களாம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்காக செலவு பண்ணுகிற நேரங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களே, அதெல்லாம் வீண் போகாது. ஒவ்வொரு நிமிஷம் அது உங்களுக்கு பலத்துக்கு மேல பலனை கொடுத்திருக்கிறது. ஆமே. அது மாத்திரம் இல்லாம நீங்க உயரத்துக்கு மேல உயரம் பறக்கக்கூடிய ஆண்டவர் கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 5:3 வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, ஓகே, என்னை போதித்தருளு, போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், ஓகே, உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். பாருங்க, காலையில மாத்திரம் இல்லாம நாள் முழுவதும் காத்திருக்கணுமா? யாரெல்லாம் இப்படி தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் தேவனோடு அமர்ந்து தேவனுக்காக காத்திருக்கிறாங்களோ, அவர் பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் பலத்திற்கு மேல் பலனடைகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 25:3 கொண்டு வாசிப்பீங்கன்னா மிக அழகாக காரியம் சொல்லப்பட்டிருக்கும், எடுத்து வாசிக்க கேட்கலாம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். யாரு கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்களோ அங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவ பிள்ளையில ஒன்று சொல்லட்டோமா, நீங்க தேவ சமூகத்தில் அவங்க நேரங்களை செலவுப்பட்டீங்களே, தேவனுக்காக காத்திருக்கிறீங்களே, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமே. ஒருவேளை சில நேரத்தில் போய் அதிகாரிகளுக்காக நம்ம காத்திருப்போம், சில நேரங்களில் பேங்க்ல போய் காத்திருப்போம், சில நேரங்களில் பல விதமான இடங்களில் போய் காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருப்பீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அது மாத்திரம் இல்லாம 27:14 கூட வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். காத்திருக்கிற சமயத்துல சில நேரத்துல சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், ஒருவேளை கடினமான சூழ்நிலை வரும், ஜெபிக்க முடியாத போல இருக்கலாம் இருக்கும். ஆனா திடமனதாயிருந்து நீங்க காத்திருங்க,
புது பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எழும்புவார்களாம். தேவ பிள்ளையில கழுகு பற்றி ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த கழுகு குறிப்பிட்ட காலத்துல உயர்ந்த மலைக்கு போயிட்டு என்ன செய்யுமா, தசருகெல்லாம் உதிர்த்து விடுமா, தன்னுடைய அழகுனாலேயே அது பீத்து போயிடுமா. ஏன் என்று சொன்னா, அது சில காலங்கள் பொறுத்து புதிய சிறகுகள் முளைக்கும். அந்த புதிய சிறகுகள் முளைத்த உடனே அதுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். முன்பாக பறந்திருந்த உயரத்தை காட்டிலும் அதன் பிறகு இன்னும் அதிகமாய் பறக்குமா. முன்பாக இருந்த பலத்தை காட்டிலும் இன்னும் அதிக பலன் கிடைக்குமா. தேவ பிள்ளையில கழுகுக்கே அப்படி நடக்குமானா, கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பலனை தருவார். ஆமே ஆமே. பலத்தால நீங்க மதிலும் தாண்டுவீங்க, சேனைக்குள்ள பாய்ந்து சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வினால காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் சொன்ன போல ஆண்டவரே, இவளை எழும்ப பண்ணும். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளும் சொன்ன போல் இந்த நாளில அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஒரு பலத்தின் நாளா இருக்கட்டும். ஆண்டவரே, கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே. ஆமே. தேவ சமதல காத்துருங்க, தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமேன்.